الرحمن الرحيم والذين اتبعوهم بحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே ஐந்தாம் நூற்றாண்டின் அபூர்வ ஆளுமையான கலைஞான கருவூலம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இப்படி பல்வேறு சிறப்பு பெயர்களை பெற்ற இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாழ்விலிருந்து சில பகுதிகளை நாம் பகிர இருக்கின்றோம். ஈரானுடைய ஒரு பகுதியில் துருஸ் என்ற ஒரு இடத்திலே அவர்கள் பிறந்தார்கள். இவருடைய தந்தை நூல் நூற்பது நெய்தல் வேலை, அதற்கு கஸ்ஸால் என்று பெயர். அந்த அடிப்படையிலே நெசவு தொழில் செய்யக்கூடியவர்கள், நூல் நூற்பவர்கள் என்ற அடிப்படையில் அந்த குடும்பத்தை கஸ்ஸாலி குடும்பம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அந்த பெயர் உயர்ந்தது என்பதும் வரலாற்று பதிவு இருக்கின்றது. ஈரானுடைய அந்த பகுதியிலே கஸல் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரில் இவர்கள் பிறந்தார்கள். அந்த அடிப்படையில் கஸாலி, சத்து இல்லாமல் சொன்னால் அந்த ஊரை சேர்ந்தது. கஸ்ஸாலி என்று சொன்னால் தொழிலை சேர்ந்தது, ரெண்டையும் சொல்லலாம். ஆனால் கஸ்ஸாலி என்பதுதான் ஆக பிரபல்யமானது. இவருடைய தந்தை அவர்களும் ஒரு அல்லாஹிற்கு பயந்த வாழ்ந்த ஒரு பரிசுத்தமான மனிதர். ஹலானான சம்பாத்தியத்தில்தான் அவர்களுடைய வாழ்க்கை, தந்தையினுடைய வாழ்க்கை. நூல் நூற்பது, நெசவு தொழில் செய்வது, அதை விற்று சம்பாதிப்பது. குழந்தை பிறப்பதற்கு, பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டது, யா அல்லாஹ், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, ஒரு சிறந்த சட்ட மேதையாக என்னுடைய குழந்தைகள் வரணும், அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை கொடு. ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து கேட்கும் பொழுது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான காரணம் சம்பாத்தியம் ஹலாலா இருக்கணும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுக்கு பட்ட பெயர் அபு ஹாமிது கஸ்ஸாலி, சொந்த பெயர் முகம்மது. அவர்களுக்கு பிறகும் அவர்கள் ஆண் குழந்தை அவர்களுக்கு ஹசாலி மாமுக்கு சகோதரர் அகமது என்றவரோடும் இருந்தார்கள். தன்னுடைய அந்திம வேலையை விளங்கிக் கொண்ட ஹசாலி மாம் அவருடைய தந்தை அவர்கள் ஓரளவு கொஞ்சம் காசு பணம் வச்சிருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க. எனவே இவர்களை சிறந்த மார்க்க கல்வியிலே இவர்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அல்லாஹ் ரசூலை கட்டளைப்படி வாழக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு நண்பர் அவருக்கு இருந்தார். அந்த நண்பரை அழைத்து, என்னிடத்துல இவ்வளவு பணம் இருக்கு, இந்த பணத்தை நான் உன்னிடத்துல தர்றேன், என் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கும் நீ பொறுப்பேற்றுக்கொள் என்று அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்து பிள்ளைகளுக்கு கல்விக்கு வழிகாட்டிட்டு சென்றுட்டான். அவங்க வஃபாத் ஆயிட்டான். அவரும் அந்த நேர்மையான மனிதரும் அந்த பணத்தை அந்த பிள்ளைகளை கல்வி கற்பதற்கு உள்ளூர்லேயே உள்ள கல்விகளை எல்லாம் முதல்ல கல்வி கற்று அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இறுதியாக அந்த பணமெல்லாம் செலவழிஞ்சு போன உடனே இமாம் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வெளியூர் மதரசால கொண்டு சேர்க்கிறான். அந்த அளவுக்கு நண்பர்களுடைய பிள்ளைகளை அவ்வளவு பொறுப்பாக பார்த்து துர்ஜான் என்ற ஊரில் கொண்டு போய் இமாம் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் சேர்த்தாங்க. அகமதையும் கொண்டு சேர்த்தான், முகம்மது அகமது. இப்படி அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கல்வி கற்கிறாங்க. அங்க ஒரு உஸ்தாதிடம் எல்லா கலைகளையும் கத்துட்டாங்க இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி. அகமது கஸ்ஸாலி என்பவர்களும் கல்வி கற்றார்கள். அவர்கள் பேச்சாற்றலில் சிறந்து விளங்குங்க, அபாரமான பேச்சாற்றல். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஞான விளக்கங்கள், குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ் என்று எல்லா துறைகளிலையும் புகுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.
உஸ்தாதிகளே வேந்து போகக்கூடிய அளவிற்கு தமக்கு தனக்கு ஓய்வான ஓய்வு வேண்டும் என்ற நேரத்தில் இமாம் கசால் ரஹமத்துல்லாஹி பாடம் நடத்த சொல்லுவாங்க. அப்படி பாடம் நடத்த சொன்னா இவங்க சொல்லாத விளக்கத்தை எல்லாம் அவர் சொல்வார். அந்த அளவிற்கு இமாம் கசால் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சிறந்து விளங்கினான். இப்படி அங்கே உள்ள கல்விகளை எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போகும்பொழுது ஒரு வணிக கூட்டம் இதோடு சேர்ந்துதான் போக வேண்டும். அப்படி போகும் பொழுது வழிப்பறி கொள்ளையர்கள் சுத்தி வளைச்சிட்டாங்க காட்டுல. இவங்க தன்னுடைய பல்லாண்டு காலமான குறிப்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. படிச்சது அதனுடைய குறிப்புகள், நோட்ஸ், குரானுடைய ஹதீஸ், இது இதுதான் இவங்கள்ட்ட இருக்கு. பெரிய பொட்டணம். கொள்ளையர்கள் கூட்டம் வந்து சுத்தி வளைச்ச உடனே உயிருக்கு பயந்த எல்லாரும் வியாபாரிகளும் தன்னுடைய பொருள்கள் கொடுத்துட்டாங்க. இருக்கிறத பூரா எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, உயிர் தப்பிச்சா போதும் என்று திருப்பி ஓடிட்டாங்க. இமாம் கசால் ரஹமத்துல்லாஹி மட்டும் அந்த திருடர்கள் போன வழியாகவே திருப்பி போறாங்க. திருடர்கள் பாக்குறாங்க, என்ன எல்லாரும் போயிட்டாங்க, இந்த பையன் மட்டும் வர்றான் அப்படின்னு சொல்லி நின்று திருடர்களுடைய தலைவன் நின்று ஓடி போயிரு, இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு தலைவன் எச்சரித்தான். அப்புறம் கசால் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, அதுல உங்களுக்கு உபயோகம் இல்லாத ஒரு பொருள் இருக்கு, ஆனா அது எனக்கு உபயோகமாகும், அதை மட்டும் எனக்கு தந்துருங்க அப்படின்னா. நீ என்ன சொல்ல வர்ற? அப்ப நான் இத்தனை ஆண்டு காலமாக படித்த கல்வி எல்லாம் நான் அதில் எழுதி வச்சிருக்கிறேன், அந்த பொட்டினத்தை நீங்க தூக்கிட்டு போயிட்டீங்க. அப்ப நான் படித்த கல்வி எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு, அதை எங்கிட்ட திருப்பி கொடுத்துருன்னா திருடன் வந்து இந்த வில்லன்கள் சிரிப்பாங்கல்ல அது மாதிரி சிரிச்சுட்டு அவன் சொன்னான், அப்ப நீ இவ்வளவு நாள் கற்ற கல்வி பூரா எங்கிட்ட வந்துடுச்சு, இப்ப உங்ககிட்ட ஒன்னும் இல்லை என்ற வார்த்தை இமாம் கசால் ரஹமத்துல்லாஹிக்கு எதையோ உன்னை உணர்த்தியது. அப்படி சொல்லிட்டு அவன் என்ன செய்தான், அந்த இமாம் கசால் ரஹமத்துல்லாஹுடைய நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான். அதுல இருந்து அவங்க என்ன செய்தார்கள், ஏட்டுல மட்டும் இருக்கக்கூடாது, அதை பூரா மனப்பாடம் பண்ணணும் என்ற உறுதியை எடுத்தார். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணாங்க. குர்ஆன், ஹதீஸ், அவர்களுக்கு ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று சிறப்பு பெயர். ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்றால் 500,000 ஹதீஸ் ராவிகளோடும் அறிவிப்புகளோடும் தெரியணும், குர்ஆனும் தெரியணும் மனப்பாடமாக. 500,000 ஹதீஸுக்கு மேல தெரிஞ்சாதான் அவர்களுக்கு ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று பெயர். 40 ஹதீஸ் நம்ம சொல்ல முடியாது. 500,000 ஹதீஸுகளையும் அறிவிப்பாளர்கள் தொடரோட சொல்லணும், அதற்கு விளக்கமும் சொல்லணும், அது இறங்கிய வரலாறு சொல்லணும், அதிலிருந்து சட்டமும் சொல்லணும். அதுதான் ஹதீஸ்கலை வல்லுநர்கள். வெறுமனை ஹதீஸை மட்டும் சொல்றதில்லை, ஹதீஸினுடைய அறிவிப்பாளரோடு சொல்லணும், இறங்கிய வரலாறு சொல்லணும், அந்த ஹதீஸில் உள்ள சட்டம் இப்ப இருக்குதா அல்லது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உண்டான ஹதீஸா என்ற விளக்கத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியவர்கள் தான் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம். அப்படிப்பட்ட சிறந்து விளங்கினார்கள். மல்லம் யக்ரல் யஹ்யா பலைசமினல் அஹியா என்று ஒரு உலமாக்கள் மத்தியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யார் எஹியாவை படிக்கவில்லையோ அவர் உயிரோடு உள்ளவர் இல்லை என்று அந்த பழமொழி. அந்த அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு படைப்பு எஹியா உலுமுத்தினை அவர்கள் படைத்தார்கள். ஐநாவினுடைய நூலகத்திலே எஹியா உலுமுத்தினுடைய கிதாபு இருக்கு. இமாம் ஹஸ்னால் ரஹமத்துல்லாஹி அவர்கள் நிஜாமல் பக்தாதுக்கு செல்கின்றார்கள். அங்குள்ள அரசர் வந்து அவர்களை ஆசிரியராக நியமிக்கின்றார்கள். அப்பதான் வாகனத்துல தான் வருவாங்க, ஒட்டகம் குதிரை. இந்த ஒட்டகம் குதிரையை வாகனித்து அந்த பார்க்கிங்காகவே பக்தாது நிறைஞ்சது. எங்கிருந்தெல்லாம வந்து இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹிட்ட ஒரே ஒரு கல்வியை, ஒரே ஒரு ஹதீஸை பெற்று செல்வோம். ஹதீஸ்னா அதனுடைய முழு வரலாறையும் சொல்றதுதான் ஹதீஸ். அப்படி அவர்கள் என்ன செய்வார்கள், பாடம் நடத்துவாங்க. பகதாது முழுக்க ஒட்டகத்தையும் குதிரையும் கட்டி போடுவதற்கு இடமில்லாத அளவிற்கு பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் வந்து குமிய தொடங்கிட்டாங்க. இப்படி அவர் அது மாதிரி இந்த பல்சபா காரங்கள் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் அவங்க அறிவை மட்டும் வைத்து பேசக்கூடியவர்கள், தத்துவ ஞானம் என்று சொல்றது. அந்த பல்சபாக்காரர்களுக்கெல்லாம் இமாம் கசாலி அவர்கள் சரியான பதிலடி கொடுத்தாங்க. அதே போன்று இந்த பல்வேறு குழப்பவாதிகள் இருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் இவர்கள் சத்துருவாக தெரிந்தார்கள். எங்க போனாலும் இவங்க சொல்றதான், இவங்க தான் ஜெயிப்பாங்க.
அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் இமாமா. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர்கள் யாரும் தெரியுமா? ரவுசுல்லாலும் முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி வலிமார்களின் தலைவர் என்று சொல்றமே அவர்கள் கசாலி இமாம் அவருடைய மாணவர். முஹிதீன் இபின் அரபி என்று சொல்வார்கள், ஆன்மீக அரசர் முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலான் மாதிரி உள்ளவர்க. அவங்க சொல்றாங்க, பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் தலையை தூக்கி பார்ப்பேன், நானும் ஒரு தலப்பா எனக்கு முன்னால் இருக்கும். அப்ப இவர்களை விட சிறந்த 400 பேர்கள் முன்னாடி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய ஆள்கதான் அவர்கள் மாணவர்கள். அந்த மாணவர்களை வைத்தே இமாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இவங்க தொழுகை நடத்தும் பொழுது இவங்க தம்பி என்ன செய்ய மாட்டாங்கன்னா, இவங்களோட சேர்ந்து ஜமாத்துல சேர்ந்து தொழ மாட்டாங்க. இதை ஒரு சிலர் போய் அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா ஹயாத்தா இருக்காங்க. அப்ப அவங்க கூப்பிட்டு, மகனை கூப்பிட்டு, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, ஏன் முகமது தொலைவைக்கும் போது, கசாலி தொலைவைக்கும் போது, முகமது கசாலி தொலைவைக்கும் போது நீ ஏன் பின்னாடி தொழமாட்டேங்கிற என்று சொன்னவுடன் அகமது கசாலி அவர்கள் சொல்றாங்க, அம்மா அவர் தொழுகையில் இருந்துகிட்டு இருக்கும்போது மார்க்க சட்டத்திட்டங்கள்லாம் அவர் ஞாபகத்துல வருது. இந்த குர்ஆன்ல இந்த ஆயத்துல இருந்து இந்த சட்டம் வருது, இந்த ஹதீஸ்ல இருந்து இந்த சட்டம் வருதுன்னு இந்த சட்டத்தில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு சமயத்தில் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த சட்டங்கள் வரும்பொழுது அதுல நஜீசான பிரச்சனை, அதுவும் சட்டம் வரும், ஹைலி நிஃபாஸ் போன்ற சட்டங்கள் வரும். இப்ப இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, இவருக்கு பின்னால் நான் எப்படி தொழுகிறது என்று அகமது கசாலி சொன்னவுடன் கசாலி மாமுடைய தாயார் சொன்ன விளக்கத்தில் இருந்து பல்வேறு சட்டங்கள் எழுறாங்க. அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, கசாலி மாமுடைய அம்மாவல்ல அவங்க சொல்றாங்க, தொழுகையில ஃபிக்ஹினுடைய சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய சிந்தனைகள் வர்றது ஜாயிஸ் தான், தவறில்லை. ஆனால் நீ அவர் என்ன நினைக்கிறான்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறீல்ல, இது தவறு. அவரு ஜாயிஸான ஒன்றை செஞ்சிருக்காரு, அது கூட கூடாதுதான், அது வேற விஷயம். ஜாயிஸான ஒன்றைத்தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா நீ என் சட்டத்திட்டத்தான் நீ நினைக்கல, அவர் என்ன நினைக்கிறாருன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தவாரு. நீ அதை விட மோசமான வேண்டாம். அவர்களை தாயார் கண்டிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு சட்டம் எழுதுறாங்க. தொழுகையில பல்வேறு சிந்தனைகள் வந்தாலும் கூட அந்த சிந்தனைகள்ல மோசமான சிந்தனை எதுன்னா கொள்கை சம்பந்தம், அல்லாஹ் உண்மையில இருக்கிறானா, சைத்தான் அதையும் போடுவான், சொர்க்கம் இருக்குதா, நரகம் இருக்குதா, இது நினைப்பில் இருக்கிறது வரைக்கும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். சொல்லாலோ செயலாலோ வெளியில வந்தாதான் குற்றம். தொழுகையில நினைப்பு வரதான் செய்யும், தொழுகையில உலக நினைப்பு வரும். அடுத்து இன்னொன்று உலக விஷயங்கள். ஆனா எது கூடாதுன்னா நாமளாக நினைச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, ஒரு நினைப்பை இழுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு அதை தொழுகையில என்ன தொழுகிறோம், என்ன இமாம் குனியும் போது சலாம் கொடுக்கும்போது சலாம் கொடுக்கறது, அப்படி இல்லாம தானாக வர்றது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. தானாக வரக்கூடிய நினைப்பு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை என்பதால் அதை சொல்லாமலும் செய்யாமலும் இருந்தால் அல்லாஹ் அதை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று நமக்கு விளக்கம் எழுதுறான். சரி, இப்பொழுது இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய புகழ் இப்படி அப்படி புகழ் இல்லை, அப்படி ஒரு அடைய முடியாத புகழுக்கான உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. என்ன பயம், இந்த புகழ் போதையில சைத்தான் நம்மளை வீழ்த்திடுவானோ, எனவே இதை வெறுத்து ஒதுங்கணும்னு நினைக்கிறான். எங்க போனாலும் வெற்றி, எங்க போனாலும் பாடம் நடத்தி ஒரு கருத்தை சொன்னா மக்கள் எல்லாம் ஆரவாரம் ஓடணும், என்ன அற்புதமான கருத்து, வா வா என்று மக்களுடைய அந்த சப்தம் இருக்கிறதே அதே ஒரு புகழ் போதையை ஊட்டுது. அதிலிருந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்க போனாலும் புகழ் பின்னாடி வருது. எனவே என்ன செஞ்சாங்க, இதை விட்டு ஒதுங்க, எஹ்யாவுல்முத்தி எழுதினதே அதுக்கப்புறம் தான், இதை விட்டு ஒதுங்கணும்னு தன்னுடைய தம்பி அந்த பதவியில வச்சுட்டு நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஹஜ்ஜுக்கு தான் போறாங்க, அப்பெல்லாம் வந்து 6 மாசத்துக்கு முந்தைய புறப்பட்டு போயிடணும் அல்லவா. அப்படி போயிட்டு இவங்க பல்வேறு இடங்களுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி பைத்துல் முகத்தஸ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மடக்கஸ்தலம்,
இப்படி எல்லாம் பல இடங்களுக்கு போயிட்டு ஒதுங்கி வாழணும் என்று என்ன செய்யறாங்க, ஒதுங்கி என்ன செய்வாங்கன்னா பைத்துல் முகத்தில வந்து பள்ளியாசலுக்கு போயிட்டு பள்ளியில மனாராவில் உள்ள ஏறுற மாதிரி உள்ள மனாராக்கள் இருக்கும், அந்த மனாராவில் உள்ள ஏறி போய் உட்கார்ந்துக்கிடுவாங்க. தனிமையை விரும்ப ஆரம்பித்தார். இந்த ஹஜ்ஜுக்கு போற பயணம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக திருப்பி வரல. அந்த அந்த வரிசையில தான் அவங்க இந்த யஹ்யாவை அவர்கள் எழுதினார்கள். யஹ்யா உலுமுத்தீன் என்ற மாபெரும் கிரந்தத்தை எழுதினது அதுதான். இந்த யஹ்யா உலுமுத்தீன பிடிக்காதவங்களும் இருந்தான். ஏனென்றால் சூஃபிசம் என்ற ஒரு ஆன்மீக துறையை பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த சூஃபிசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யஹ்யா உலுமுத்தீனை எரிச்சாங்க. யஹ்யா உலுமுத்தீனுடைய ஒரு பாங்கு, யஹ்யா உலுமுத்தீன்ல என்ன இருக்கு அப்படின்னு சுருக்கமா தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இபாதத்தை பற்றி பேசும், அடுத்து கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும், அதற்கு அடுத்து மனிதனை வீழ்த்தக்கூடியவை நாசமாக்கக்கூடியவளை பொறாமை பெருமை புறம் பேசுதல் இந்த மாதிரி உண்டான சப்ஜெக்ட், அதுக்கடுத்து மனிதனை காப்பாற்றக்கூடியது தௌபா தகஜ தொழுகை இந்த மாதிரி. இதை அவங்க எப்படி அமைத்திருந்தார்கள் என்றால் ஒவ்வொன்றை பேசும் பொழுதும் அதற்கு ஒரு குர்ஆன் ஆயத்தை வலுவாக ஆதாரம் சேர்ப்பார்கள், ஹதீஸை ஆதாரமாக சேர்ப்பார்கள், சஹாபாக்களுடைய சரித்திரத்திலிருந்து ஒரு நிகழ்வை சொல்வார்கள், அதுக்கடுத்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் வலிமார்களுடைய சரித்திரத்திலிருந்து ஒரு சான்றை சொல்வாங்க. ஒரு சிறந்த ஆலிமனுடைய பயான் இந்த அமைப்பில் தான் இருக்கணும். ஒன்னும் குர்ஆன் இருக்கணும், ஹதீஸ் இருக்கணும், சஹாபாக்களுடைய ஒரு நிகழ்வு இருக்கணும், அதுக்கடுத்து சாலிஹான வலிமார்களுடைய ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நாலு அம்சமும் எந்த ஆலிமுடைய பயான்ல இருக்குதோ அதுதான் உலகம் முழுக்க ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பயான். அந்த அடிப்படையில தான் நம்ம செய்வோம் நல்ல ஆலிம்கள், அந்த அடிப்படையில் தான் முயற்சி செய்வோம். அப்ப இதுல லைஃப் இபாதத்துடைய விஷயத்துல லைஃபான ஹதீஸுகளையும் அவங்க எடுத்து எழுதியிருக்காங்க. இப்ப நீங்க லைஃப்னா சுருக்கமா ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். லைஃபான ஹதீஸ் என்பது ஹதீஸ் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, அது ஹதீஸ் தான். அறிவிப்பாளர்களின் தொடரில் ஒரு 40 அறிவிப்பாளர்கள் தொடரல, ஒரு அறிவிப்பாளர் அந்த 40 பேரையும் இவர் சொல்லணும், சொல்லித்தான் அந்த ஹதீஸை இவர் அடுத்த ஆளுக்கு சொல்லணும். இப்படி சொல்லும் பொழுது 28வது ஆள் பேரை இவர் மறந்திருப்பார். அந்த ஹதீஸை இவங்க லைஃப்னு ஒரு கேட்டகரியில வைப்பாங்க. அது அது ஹதீஸ் தானே தவிர இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல. ஹதீஸ் மௌது என்பதுதான் ஹதீஸ் அல்ல. லைஃபான ஹதீஸ் என்பது அமல் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த தொழுகைக்கு பிறகு இதை ஓதுங்க, அல்லது இந்த அவ்வாப் எந்த தொழுகைக்கு இதை செய்யுங்க, எந்த நேரத்தில் இந்த சூரா ஓதுங்க, இப்படி எல்லாம் அமல் செய்வதற்கு இந்த லைஃபான ஹதீஸ் போதுமானது ஆதாரமானது. எதற்கு வலுவான ஹதீஸ் தேவை என்றால் ஒன்றை ஹலால் ஹராம் என்று சொல்வதற்கு சஹீஹான ஹதீஸ் தேவை. அமல் செய்யறதுக்கு சஹீஹான ஹதீஸ் தான் தேவை என்பது அல்ல, லைஃபான ஹதீஸே போதும். இன்று விளங்காதவர்கள் லைஃபான ஹதீஸ் என்று அமல்களை எல்லாம் அமல்கள் செய்ய விடாமல் மனிதர்களை முடக்கி போடுறாங்க. அமல் செய்யறதுக்கு லைஃபான ஹதீஸ் போதும். ஒரு 100 பேர் ஒரு ராவி, அதுல ஒரு பேரை இவங்க மறந்துடுவாங்க, அந்த அவ்வளவு பேரையும் இவர் சொல்லணும், அதுல ஒரு பேரை மறைஞ்சா அடுத்த கேட்டகரியில வைப்பாங்க. ஒரு ஆடையில ஒரு நூல், ஒரு சின்ன நூல், ஒரு 5 சென்டிமீட்டர் அந்த நூல் அதுல இல்லைன்னு சொன்னா அதுக்கு வேற பிராண்டு குட்டுவோம். தரம் வாய்ந்த கைரி மார்க்குகள் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு வேற பிராண்டு குட்டுவோம். அந்த ஒரு இலையும் ஃபுல்லா இருக்கக்கூடியதுக்கு முதல் தரத்தை குத்துவோம். ஆக இது அவன் கம்பெனி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவன் கம்பெனி சரக்கு தான், அதுல ஒரு சின்ன பிழை இருக்கிறது, ஒரு இலை போயிடுச்சு அப்படிங்கறதுனால. அது மாதிரி தான் அது சுருக்கமாக நீண்ட விளக்க முடியுது, சுருக்கமா விளைக்கிடுங்க. லைஃபான ஹதீஸை வைத்து அமல் செய்யலாம். ஹலால் ஹராம் என்று சொல்வதற்குத்தான் வலுவான ஆதாரம் தேவை. அப்ப இது இந்த கூட்டம் அப்பமும் இருந்திருக்கு, அதனால லைஃபான ஹதீஸை நான் இவர் எடுத்திருக்கிறான்னு சொல்லி யஹ்யா உலுமுத்தீனை எரித்தவர்களும் அந்த காலத்தில் இருந்தாங்க. அடுத்து சூஃபிச கொள்கைகளை ஒப்புக்கொள்ளாதவர்களும் இவங்க இருந்திருக்காங்க. இப்ப இவர்கள் கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா
இந்த இதுகளெல்லாம் தாண்டி சூஃபிசத்திற்குள்ள முழுசா நுழைஞ்சிட்டான். பாடம் நடத்தல. பற்றற்ற வாழ்க்கையை, மனைவி இருக்கு, குழந்தைகள் இருக்கு, அதோட அவர்கள் உலகத்தினுடைய அந்த பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆடை 500 தங்கக்காசு. அவங்களுடைய ஆடை 500 தங்கக்காசு போட்டிருந்தவர்கள் அவங்களுடைய மாணவர்கள் சொல்றாங்க, அவங்க துறவரத்துக்கு போனதுக்கு பிறகு 15 ரூபாய்க்கு கூட பெறாத ஒரு சாக்கு மாதிரி உண்டான ஒரு துணியை போட ஆரம்பிச்சாங்க. மனைவியோடு, மனைவி மக்களோடு இருக்கிறாங்க, மனைவியோடு நேரம் செலவழிப்பதற்கு அவங்களுக்கு என்ன செய்யல, அந்த வருத்தம் மனைவிக்கு இருந்தது. ஒரு திருமணத்திற்கு போக வேண்டும் என்று மனைவி கூறினார்கள். அவரோட மனைவிட்ட சொன்னாங்க, ஒரு மெழுகுதிரியை பற்ற வைத்து மனைவிட்ட கொடுத்து போயிட்டு வா, அந்த மெழுகுதிரி அணையக்கூடாதுன்னா. அப்ப அந்த மனைவி பக்கத்துல ஒரு திருமணத்திற்கு சென்று அந்த மெழுகுதிரி அணையாமல் இருப்பதிலேயே கவனம் செலுத்திட்டு அது அணையாம கொண்டு வந்துட்டாங்க. கணவர் மீது அவங்க மதிப்பும் மரியாதையும் வைத்தவர்கள். அணையாம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கசாலி மாம் கேட்டாங்க, பொண்ணு எப்படி இருக்காங்க, மகர் என்ன கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோடனே, நான் அதையெல்லாம் பார்க்கல, மெழுகுதிரி அணையாம இருக்கணுமே சொல்லி நான் அதை பாதுகாப்பா கொண்டு வந்தேன்னு சொன்னோடனே கசாலி மாம் சொன்னாங்க, நான் ஒரு பெரும் ஜோதியோடு தொடர்பு கொண்டு இருக்கிறேன், ஒரு மாபெரும் ஜோதியோடு தொடர்பு கொண்டு அதனுடைய கவனத்தில் நான் இருக்கிறதுனால வேற விஷயத்துல நான் கவனத்தை முழுசாக செலுத்த முடியலன்னு மனைவிக்கு ஆறுதல் சொன்னதாக அவர்கள் தன்னுடைய இதுல வருது. இப்படி அவர்கள் என்ன செய்யாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், 55 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. பிறந்ததிலிருந்து ஒரு நூல் எழுதுறாங்க. ஒரு நூல் வந்து 10 வால்யூம் இருக்கு, 4 வால்யூம் இருக்கு. பிறந்ததிலிருந்து ஒரு நூல் எழுதுனா 55 வயசு வரைக்கும் எத்தனை நூல் எழுதியிருப்பாங்களோ அவ்வளவு நூல்கள் அவங்க படித்ததுக்கு அப்புறம் எழுதியிருக்காங்கன்னா அவங்களுடைய நேரத்தில் எவ்வளவு அல்லாஹ் பரக்க செய்திருக்கிறான் பாருங்க. இது பரக்க காலத்தினுடைய சூட்சமும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. இன்றும் அவங்க எழுதின ஷாஃபி ஃபிக்கினுடைய ஒரு ஃபிக்கு சம்பந்தமான ஒரு கிதாப், அவங்க சொந்தமா கையெழுத்து, அவங்க சொந்த கையெழுத்தினுடைய ஒரு நூல் அங்க எங்க சுத்தி அமெரிக்காவில் ஏல் என்ற லைப்ரரியா மியூசியமா என்று தெரியல, அங்க இருக்கு அவங்களுடைய சொந்த கையெழுத்து பிரதி, இன்றும் இருக்கிறது. அவருடைய மரணத்தினுடைய கடைசிக்கு வந்துடுறோம். எந்த விதமான நோய்வாய்ப்படும் இல்லை, கடைசி வரைக்கும் ஆக்டிவாக இருந்தார்கள். ஃபஜர் தொழுதாங்க, தொழுதுட்டு வந்தாங்க, தன்னுடைய தம்பி அகமது என்பவரை கூப்பிட்டு அந்த இடத்துல என்னுடைய கஃபன் துணி நான் வச்சிருப்பேன், அந்த கஃபன் துணி எடுத்துட்டு வந்தாங்க. கஃபன் துணி எடுத்துட்டு வந்தாங்க, முத்துனார்கள், நான் சர்வலோக சக்கரவர்த்தியின் அல்லாஹ்வினுடைய அழைப்பை சந்தோஷமாக ஏற்று செல்றேங்கிறாங்க. சொல்லிவிட்டு குடும்பத்தார்கள் சொன்னாங்க, இஹ்லாஸ பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இஹ்லாஸ்னா என்ன, அல்லாஹ் எப்பொழுதும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று விளங்குறது தான் இஹ்லாஸ். அது வந்தாலே எல்லாம் அதனுடைய உட்பிரிவுகள் எல்லாம் அதுல வந்துடும் என்று சொல்லிவிட்டு களிமாவை மொழிந்தவர்களாக ஒல் செய்துட்டு தொழுகையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஃபஜர் சூரிய உதயம் ஆகுறதுக்கு முன்னாடியே கிபிலாவை பக்கம் முகம் வைத்தவர்களாக கஃனை தானாவே போட்டுட்டு போர்த்தி கொண்டு படுத்துட்டாங்க. ரூஹு பீட்ஸ் இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மரணம் பாருங்க, விரும்பி ஏற்றுக்கொள்கிறேங்கிறாங்க மரணத்தை, அதுக்கு தயாராயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட நிகழ்வெல்லாம் இருக்குது, நின்று நீண்டு கொண்டே போகும் என்பதற்காக நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகமெங்கும் அவர்களை பற்றி சொல்லும்போது, யா ரப்பி அஅதி லனா இல்மம் வ ஃபஹ்மம் கமா அஅதைத யா ரப்பனா லிஷைஹ் கஸாரி, கஸாரி இமாம் கொடுத்த அறிவை போல எங்களுக்கு தந்தருளுவாயாக என்ற கவிதையை மதரசாக்களில் எல்லாம் படிப்பார்கள். நவ்வர் இலாஹ சம்மா கல்பல் ஹரீபி கமா நவ்வர்த்த கல்பை இமா லிஷேகி கசாலி, எங்களுடைய உள்ளங்களை இமாம் கசாலி இமாமுக்கு எப்படி ஒளிரச் செய்தாயோ அதுபோன்று எங்களுக்கும் ஒளிரச் செய்வாயாக என்று எல்லா மதசாக்களையும் புருதா கடுத்து இந்த வசியை சேர்ப்பார்கள் என்றால் இமாம் கசாலி இமாமுடைய அல்லாங்க தேர்ந்தெடுக்கிறான். தன்னுடைய ரகசியங்களையும் தன்னுடைய
குர்ஆனுடைய விளக்கங்களையும் ஹதீஸினுடைய விளக்கங்களையும் வெளியாக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து மனிதனின் மூலமாக அதை வெளியாக்குகின்றான். அந்த இமாம் கஸாலி இமாம் அவர்கள் கொடுத்த அறிவை போல அல்லாஹு தஆலா நமக்கும் நமது பிச்சளங்களுக்கும் அல்லாஹ் தந்தல் முடிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.